இதா அப்படியே ரொம்ப கிளாமரஸ் எல்லாம் கூடிட்டு அப்படியே அழகாயிட்டே போற இருக்க இருக்க. அப்படியா, என்ன பண்றது பிரியா, நம்ம ஷோவை பார்த்துட்டு எல்லா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து நீ நானும் போட்டி போட்டு எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அப்படியே தந்துட்டு இருக்காங்க. எந்த விட்டுறது எது எடுக்கிறதுன்னு தெரியாம கேள்வி நானே. தெரியாம கேட்டனும். ஓ, இருந்தாலும் நீ கரெக்டா தான் கேட்டிருக்க. உனக்கு தான் தெரியுமே எனக்கு வந்து நம்ம தனுஷ் கூட நடிக்கணும் தான் ஆசை. அதாவது ஏன் தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசை? சரி அதெல்லாம் விடு. ஓகே ஃபைன் விடு. சரி என்ன விட்டுரு, நீ என்ன வர வர வந்து ரொம்ப ஒருமே பியூட்டி ஆயிட்டே இருக்க. உனக்கு மட்டும் பட வாய்ப்புகள் வருமா? எங்களுக்கு எல்லாம் வராதா? எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி அடிக்கடி வந்து இருக்கு. பட் ஸ்ட்ரிக்டா நான் சொல்லிட்டேன், பவர் ஸ்டார் படம் மட்டும் தான் நடிப்பேன். சோ ஆனா இப்பதுல இருந்து நம்ம க்ரூம் பண்ணிருந்தா சான்ஸ் தரமா சும்மா டபுக்கு நம்மளும் நடிக்க முடியாது. அப்படியா? சோ வந்து பவர் ஸ்டார் கூட வந்து கூடிய சீக்கிரம் பிரியாவை பாக்கலாம். சரி ஓகே, நம்ம கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கதைகள் நம்ம நிறைய நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா எனக்கு தெரியுது நீ வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே கண்டிப்பா ஸ்டார்டிங்கே நீ தான் சொல்ல போறேன்னு. ஓகே, யூ கேன் என்ன விஷயம் படத்துல வந்து நெகட்டிவ் ரோல்ல பண்ணிருந்தாங்க அக்ஷரா கவுடான்னு சொல்லிட்டு ஒரு அத்லீட். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அத்லீட். இந்த படத்துல வந்து அவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நான் இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ண ஒத்துட்டேன் ஒரே காரணம் அஜித் கூட வந்து இந்த படத்துல எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நம்ம அஜித் வந்து அந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு, ஏதோ ஒரு சீன் சீக்வன்ஸ்ல வந்து நீங்க இது போல பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா சீக்கிரமா ரீச் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல வந்து ஏதோ கிளாஸ் கழட்டுற சீன்ல வந்து இவங்க வந்து இல்ல நீங்க வந்து பெரிய ஸ்டார் உங்க எதுக்கு நான் அதுக்கெல்லாம் பணம் எப்படி இருக்குன்னு அஜித் தான் சொல்லிருக்கிறாரா, இல்ல நீங்க அந்த பண்ணீங்கன்னா ரீச் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க பண்ண அந்த சீன் வந்து ரொம்ப ரீச் ஆயிருக்கு, தியேட்டர் எல்லாம் ஒரே அப்ளாஸ் எல்லாம் வாங்கிட்டு. சோ அவங்க வந்து சொல்லிருக்காங்க, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து சொல்லும்போது எப்படி மதிக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோ ப்ரௌட். நான் இப்ப அந்த சூப்பரான விஷயம் தான் இல்ல, பிகாஸ் வந்து இந்த வளர்ந்தவங்க தான் வந்து மத்தவங்களை வந்து வளர்த்து விட நினைப்பாங்க. சோ இப்ப நீ வந்து அஜித் சார் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் நான் வந்துச்சு, இப்ப ஆரம்பம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. சோ அடுத்ததா வந்து என்னன்னு பாத்தனா வீரம் படம் வந்து ஆன் ப்ராசஸ்ல இருக்கு. சோ வீரம் வந்து ஜான் ரிலீஸ் ஆக போது அந்த வீரம் படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யார் நம்ம தலை கூட பேர பண்றானா, நம்ம தமிழை பேர பண்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைமா. அண்ட் அது மட்டும் இல்ல, இங்க இருந்து டாலிவுட் போனாங்க, மறுபடியும் பேக் டு த கோலிவுடா வந்துட்டு இருக்காங்க. சோ மறுபடியும் வந்து நம்ம ஹாட் குவீன், அதாவது வந்து சூப்பரா வந்து தமன்னாவை நம்ம தலை கூட வந்து ஜோடி சேர்த்து பார்க்கலாம். வண்டர்ஃபுல்லான விஷயம் அந்த. பட் ஆனா வண்டர்ஃபுல்லான விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் இடிக்குது கீதா. என்ன இடிக்குது? தமன்னா இஸ் பேரிங் வித் அஜித் போது ஓகே ஃபைன் ஒரு சம்திங் இஸ் சம்திங் கிரேட் ஒரு லெஜெண்ட் அப்படியே சொல்லிட்டே போலாம் நம்ம அல்டிமேட் ஸ்டாரண்ட். ஆனா தமன்னா ஏன் இது போல ஒரு விவகாரமான முடிவு எடுத்துட்டாங்கன்னு தெரியல. என்னாச்சு? அஜித் கூட பேர் பண்றாங்க, பட் ஆனா இவருக்கு எங்க லக் இருக்குன்னு தெரியல. இவருக்கு செம்ம லக்கியான ஒரு போல இவரு கூட கூட இவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. அதாவது நம்ம ஷோல நம்மளே பேசிருக்கோம், ஹன்சிகா மோத்வானி கூட நடிக்கிறாங்களா, அதுவே ஜாஸ்தி. இப்ப வந்து தமன்னா நடிச்சாலும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் ஓவர் தான். என்ன சொல்றது, தமன்னா எப்படி சொல்றது, எல்லாருக்கும் ஒரு காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம். அவரோட சான்ஸ் காட்டில் நல்ல மழை பரவாயில்ல இருக்கிற பண்ணிட்டு போறோம். ஓகே. ஓகே பிரியா, இப்பதான் நீ வந்து பாத்தேன்னு வச்சுக்கோ இந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் சார் பத்தி சொன்னேன். சோ டெஃபினட்டா வந்து உனக்கு ஈக்குவலா வந்து நான் சூப்பரான ஒரு விஷயம் சொல்லணும், ஏன்னா வந்து நம்ம அல்டிமேட் ஸ்டார் வந்து ஒரு பிக் ஸ்டார், அவருக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருக்காரு இண்டஸ்ட்ரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன் அண்ட் ஒன்லி இளைய தளபதி விஜய் சார். சோ வந்து தளபதியை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் இப்ப தர போறேன். அதாவது பாத்தேன்னு வச்சுக்கோ, ஏன் இப்ப வந்து வீரம் படம் வந்து ஜான்வரிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ ஜான்வரியில ரிலீஸ் ஆக போது இந்த படம், ஆனா இதுக்கு காம்படிஷன் இல்லைன்னா வந்து சூடே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது பாத்தேன்னு வச்சுக்கோ, ஏன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெண்டு பிக் ஸ்டார்ஸ் வந்து மோதிக்க போறாங்க, அதாவது ரெண்டு பிக் ஸ்டார்ஸோட படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல மோதிக்க போகுது. சோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வீரம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜில்லா, இளைய தளபதியோட ஜில்லா. சோ இன்னும் ரெண்டு படமும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. மேபி ஆனா பொங்கலுக்கு கூட ரிலீஸ் ஆகலாம், இல்ல முன்னாடி ரிலீஸ் ஆகலாம். ஹெல்தியான காம்படிஷன்ல வீரமா ஜில்லாவா அப்படின்ட்டு வந்து அந்த பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து ரெண்டு ஹிட்டுக்கும் நம்ம ஜான்வரிக்கா டைட்டில் கூட பாத்தியா ஏதோ ஒரு சிங்க் ஆகுது இல்லையா, ஜில்லா அப்படின்னு செமையா இருக்கு. சோ எனவே ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வந்து அட் த சேம் டைம் வந்து
ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அஜித் சார் படமா இருந்தாலும் விஜய் சார் படமா இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு வந்து ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகல, ரொம்ப நாள் கழிச்சு அது ரிலீஸ் ஆக போறதுனால ரெண்டு ஃபேன்ஸ்க்கும் வந்து ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த படம் வந்து அடிச்சிட்டு போக போகுது. அதாவது ஜனவரி பொங்கல் அன்னைக்கு ஆமா பொங்கலா இல்ல பொங்கலுக்கு முன்னாடியும் வந்து ஆமா பேசிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் கிடையாது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இளைய தளபதியோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அடுத்த படம் மறுபடியும் வந்து ஏஆர் முருகதாஸ் கூட சைன் பண்றாரு நம்ம பேசிட்டு இருந்தோம். என்னதான் பேசிட்டு இருந்தாலும் அவங்க அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்க, இப்ப அதுவும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதாவது எப்படின்னா வந்து துப்பாக்கியோட ஜில்லா படத்துக்கு அடுத்தது ரெடியா ஒரு படம் நம்மளோட இளைய தளபதி. ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கு. சோ வந்து சூப்பரா வந்து படத்தோட பேர் என்ன, எப்ப ஷூட்டிங், யார், என்ன டீடைல்ஸ் எல்லாம் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஏஆர் முருகதாஸ் கூட வந்து படம் பண்ண போறாங்க. சோ டெஃபினட்டா அதோட டைட்டில்லாம் இன்னும் சொல்லல, இப்பதான் அபிஷியலா படம் நாங்க சைன் பண்ணிருக்கோம்னே சொல்லியிருக்காங்க, இனிமேதான் சொல்ல போறாங்க. ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு கிடைச்சது, அந்த படத்துல மியூசிக் டிரெக்டர் யார் பண்ண போறாரு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நம்ம ஷோலே பேசியிருக்கேன், அனிருத். அனிருத் வந்து பண்ண போறாரு, இளைய தளபதி கூப்பிட்டு நீங்க படத்துல படணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா. இப்ப லெஜெண்டரியா இருந்தாலுமே வந்து அவங்களுக்கான ஒரு அவங்க மேல இருக்க ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பா அதை அழிக்க முடியாத ஒண்ணு. அவங்களுக்கான சான்ஸ் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய சான்ஸ் வந்திருக்கும். லைக் நீ சொன்ன மாதிரி ஜில்லா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விஜயோட ஒரு படம் வந்து ஏஆர் முருகதாஸ் பண்ணிருக்கா. சேம் வே நம்மளோட அல்டிமேட் தலை மட்டும் என்ன எந்த விஷயத்திலயும் குறைஞ்சவரே இல்ல, அவருடைய அந்த வீரம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட கௌதம் வாசுதேவனோட படத்துல வந்து சைன் பண்ணிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து ஸ்டோரி ஸ்கிரிப்ட் வந்து நரேட் பண்ணிருக்கிறது நம்மளோட அட்லி. கண்டிப்பா அதுல இருக்க அந்த கான்செப்ட், அதாவது நம்ம அட்லியோட படம் ராஜராணி ரியலி சூப்பரா இருந்துச்சு, இந்த சின்ன வயசு எவ்வளவு டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் கௌதம் வாசன் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்க அதாவது பண்ற இந்த படத்துல வந்து நம்மளோட அஜித் நடிக்கிறாருன்னா என்ன சொல்ல வர, அதாவது ஆரியா விட நம்ம பவர் ஸ்டாருக்கு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க. அதிகமா இருக்கும் போல இருக்கு.